சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். வணக்கம் சென்னை என தமிழில் கூறி உரையை தொடங்கிய அவர், 2024 விளையாட்டுத் துறைக்கு சிறந்த தொடக்கமாக கேலோ இந்தியா அமைந்து உள்ளது. தமிழ்நாடு சாம்பியன்களை உருவாக்கும் பூமி. 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்த முயற்சி எடுத்து வருகிறோம் என தெரிவித்தார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி தொடக்க விழா சென்னையில் நடந்தது. இதில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை உயர்த்துவதே அரசின் குறிக்கோளாகும். தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் மையம் விரைவில் தொடங்கப்படுகிறது. அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடம் பெற உழைத்து வருகிறோம் என்றார். ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நடந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி பொதிகை சேனலை டிடி தமிழ் என்ற பெயரில் ஒளிபரப்பை தொடங்கி வைத்தார். புதிய அம்சங்களுடன் டிடி தமிழ் தொலைக்காட்சியை தொடங்குவதற்காக பிரசார் பாரதி சார்பில் 39.71 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. குடியரசு தின விழா வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியில் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் உள்ளிட்டவை பறக்க தடை விதித்து உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவு பிப்ரவரி 15ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள ஸ்வராஜ் மைதானத்தில் டாக்டர் அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையின் உயரம் 206 அடியாக உள்ளது. இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு ஸ்மிருதி வனம் என பெயரிடப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலையை ஆந்திர மாநில முதல் மந்திரி ஜெகன்மோகன் ரெட்டி நேற்று திறந்து வைத்தார். ஜப்பானின் ஸ்மார்ட் லேண்டர் பார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இவ்வாறு நிலவில் தரையிறங்கிய 5வது நாடு என்ற பெருமையை ஜப்பான் பெற்றது. ஜப்பான் விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையிறங்கினாலும் அதன் செயல்பாட்டு நிலையை கண்காணித்து வருவதாக ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் தகுதி பெறுவதற்கான மகளிர் ஒலிம்பிக் குவாலிஃபயர் போட்டி இந்தியாவில் நடந்து வருகிறது. இதில் இந்தியா ஜப்பான் அணிகள் நேற்று மோதின. இதில் ஜப்பான் 1-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதனால் இந்திய அணியின் ஒலிம்பிக் கனவு முடிவுக்கு வந்தது. தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் தேனாம்பேட்டை காமராசர் அரங்கத்தில் விஜயகாந்த் நினைவேந்தல் கூட்டம் நேற்று நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி உட்பட அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். இதில் பேசிய நடிகர் கமல்ஹாசன், விஜயகாந்த் போல் இருக்க முயற்சிப்போம் என தெரிவித்தாா்.